ஊதிய உயர்வு உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தை 3வது நாளாக முற்றுகையிட முயன்ற தொடக்கக் கல்வி ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்களை சரிசெய்தல், அரசாணை 243 கைவிடுதல் என்பன உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்துக்கு முன்பு அனைத்து ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு சார்பில் 1000 மேற்பட்டோர் 3வது நாளாக இன்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். போராட்டம் நடத்தக்கூட அனுமதி அளிக்க மறுப்பதாகவும் தமிழக அரசு தங்கள் கோரிக்கையின் மீது செவிசாய்த்து உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனா்.